யாழ் சாபகச்சேரி இந்து கல்லூரியின் தொழில்நுட்ப பீடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மற்ற மாகாணங்களுடன் ஒப்பிடும் போது நாங்கள் 9வது மாகாணம் தான், பின்னடைவில் தான் இருக்கின்றோம். இம்முறைதான் ஓரளவிற்கு இந்த சாதாரண பரீட்சை மூலம் ஒரு சிறிதளவு முன்னேற்றம் இருக்கின்றது. ஆனால் 83ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த நிலை இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு முன்பு இருந்தவாறு எல்லா விதமான வளங்களும், எனவே எல்லா வழிகளிலும் எல்லா துறைகளிலும் எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய புலமையை காட்டுவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். தொண்டராசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், அதே போல இன்னொரு பக்கம் பட்டதாரிகள் போராட்டம். முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். முதலீட்டாளர்கள் இங்கு வந்து ஃபேக்டரிகளை ஆரம்பித்தால் மட்டுமே எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் அதிகரிக்க முடியும். அதற்கான சந்தர்ப்பத்தை நான் நினைக்கின்ற வடமாகாணத்திலே இன்று வடமாகாண சபையும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் இதை செய்ய முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், அதே போல மாகாண சபை உறுப்பினர் இருக்கின்றார். அவர்களிடம் அன்பாக வினயமாக வேண்டிக் கொள்வது, இணைந்து செயல்பட்டு இந்த காரியங்களை இலகுவாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். என்னுடைய கருத்துப்படி நீங்கள் அமைச்சரவை எடுத்தால் கூட பரவாயில்ல, இந்த இணக்கப்பாட்டு அரசியல்ல ரெண்டு அமைச்சுகளை எடுத்து மேல்குடியேற்றம் போன்ற பல்வேறு அமைச்சுகளை நீங்கள் எடுத்து செயல்பட்டால் கூட பிரயோசனமாக இருக்கும் இந்த மக்களுக்கு.